உத்தம பாளையம் ஹாஜி கருத்தராவ் தர்கவுதியா கல்லூரி தேசிய மாணவர் படை மாணவர்கள், கல்லூரி முதல்வரின் முன்னிலையில் இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் சார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி மௌன ஊர்வலம் சென்றனர். பிபின் ராவத் சார் அவர்களுக்கு கல்லூரி முதல்வரும் மற்றும் ஐக்கியசி குழுவினுடைய தலைவர்களுடைய முன்னிலையில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மரியாதை செலுத்துவதற்காக நின்றிருக்கக்கூடிய ஒரு காட்சி. முதல்வர் அவர்கள் மலர் தூவி வீர வணக்கம் செலுத்த இருக்கின்றார். தேசிய மாணவர் படை தரைப்படை மற்றும் கப்பல் படை பிரிவை சார்ந்த மாணவர்கள் மற்றும் கல்லூரியினுடைய முதல்வர் அனைவரும் மற்ற மாணவர்களும் இணைந்து இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதியான ஜெனரல் பிபின் ராவத் சார் அவர்களுக்கு மரியாதை செய்தனர். கல்லூரி மாணவர்களுடைய மௌன அஞ்சலி. மௌன அஞ்சலி நிறைவுற்ற பிறகு கல்லூரி வளாகத்திலிருந்து உத்தமபாளையம் ஊரின் உள்ளே மாணவர்கள் ஜெனரல் பிபின் ராவத் சார் அவர்களுடைய பதாகையை ஏந்தியவர்களாக மௌன ஊர்வலம் சென்றனர். கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியேறுகின்ற காட்சி. ஊரின் நடுவே பொதுமக்கள் மத்தியில் அம்மாணவர்கள் ஜெனரல் பிபின் ராவத் சார் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய விதமாக ஊர்வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் தேரடியில் அந்த மௌன ஊர்வலம் நிறைவுற்றது. ஊர் மக்களும் திரளாக இந்த காட்சியை கண்டுகளித்தனர். உத்தமபாளையத்தினுடைய காவல் நிலைய அதிகாரி ஐயா அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்கள். அனைத்து உள்ளங்களும் நெகிழ்ச்சி அடைந்தன. தேசிய மாணவர் படை மாணவர்கள் தங்களது உணர்வின் வெளிப்பாடாக இந்த மௌன அஞ்சலியை செலுத்தினர்.